அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கி 12வது கிளாஸ் பார்க்கறது இருக்கிற முக்கியமான ஒரு பாடம். அந்த பாடத்துலேயும் நாங்கள் முதலாம் பகுதியை மட்டும்தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நாங்கள் விளங்கப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் ரெண்டாம் பகுதியை நாங்கள் அடுத்தடுதான் விளங்கப்படுத்துவோம். முதலாம் பகுதி இஸ்முல் மௌசூல். எங்களுக்கு தெரியும், அல்லதி அல்லதானி அல்லதீன அல்லத்தி அல்லத்தானி, அடுத்தது அல்லாத்தி அல்லது அல்லாயி, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன இங்கிலீஷில் ஹூ விச் தட் இப்படி யூஸ் பண்ணிய சொற்களுக்கு நிகரான சொற்கள் தான் இது. அதில் அல்லது ஆண்பாளுக்கு அல்லத்தி பெண்பாளுக்கு நாங்கள் இதெல்லாம் படிச்சிக்க நான் விரிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். உண்மையிலே இஸ்முல் மௌசூல் என்பது மஹரிஃபா, மஹரிஃபாவான பேரு சொல்லுக்கு அடுத்ததாகத்தான் வரும். அல் உள்ள அல்லது அரிஃபாவான ஒரு பெயர் சொல்லுக்கு அடுத்ததாகத்தான் இஸ்முல் மௌசூல் வரும். நக்கிரவான ஒரு பெயர் சொல்லுக்கு பிறகு ஒரு நாளும் நாங்கள் அல்லதி அல்லத்தி போடேலா தாலிபுன் அல்லதி ஜான்னு சொல்லல, அத்தாலிபு அல்லதி ஜா அப்படி தான் சொல்லணும். எனவே நக்கிரவான ஒரு பெயர் சொல்லை தொடர்ந்து இஸ்முல் மௌசூல் வரவே வர மாட்டாது. நான் உதாரணமாக ஒரு மூணு உதாரணம் தந்திக்கிறேன். மாத்தர் ரஜுல் அல்லதி உசீபபி கொரோனா, கொரோனாவால் பீடிக்கப்பட்ட மனிதன் மரணித்தான். மாத்தர் ரஜுலானி அல்லதானி உசீபா உசீபா அசாபே வஜுஹுல உசீபா பி கொரோனா, கொரோனாவால் பீடிக்கப்பட்ட இரண்டு மனிதர்கள் மரணித்தார்கள். மாத்தர் ரஜாலு அல்லதீன உசீபு பி கொரோனா, இப்படியே பெண்பாளுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள நான் ஆண்பாளுக்கு மட்டும்தான் உதாரணம் தந்திக்கிறேன். இங்கே ஸ்பெஷலாக இருமை, ஸ்பெஷலாக நாங்கள் இங்கே இருமையை மட்டும் எடுத்து காட்டுறோம். எடுத்துக்கிட்டால் இருமையை பொறுத்தவரையில் இருமையில் இந்த ரஃபுடைய நிலைமை நஸ்புடைய நிலைமை ஜெருடைய நிலைமை ஒன்றிக்கு தானே, அதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். எடுத்துக்கிட்டால் இருமை நாங்கள் ஏற்கனவே பார்த்த அல்லதானி ஒன்றிக்கிற அல்லத்தானி ஒன்றிக்குது, அல்லதானி அல்லத்தானி. இதுக்கு எப்போவுமே இருமையில சட்டம் பின்பற்றப்பட வேண்டும், ரைட். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கலமானி என்றால் நஸ்புடைய இளமைக்கு கலமைனி வாரு, ஜெருடைய இளமைக்கும் கலமைனி தான் வாரு. அதே மாதிரி நீங்கள் விளங்கப்படுத்த போகிற பெயர் சொல் எந்த நிலையில ஈக்குதோ அதே நிலையில தான் இருமையில போடணும். உதாரணமாக இப்போ முன்னுக்கு நாங்கள் பார்த்தோமே மாத்தர் ரஜுலானி அல்லதானி என்று போட்டோம்னா, அர்ரஜுலானி என்பது ரஃபுடைய இளமை, ஏன்னா இரண்டு மனிதர்கள், இரண்டு மனிதர்களே அல்ல இரண்டு மனிதர்கள், எனவே அல்லதானின்னு வந்து செய்யணும். நான் முன்னுக்கு சொன்ன உதாரணம் மாத்தர் ரஜுலானி அல்லதானி. ஆனால் இப்போ நாங்கள் பின்னால் ஒரு உதாரணம் போட்டிக்கிறேன், போட்டிக்கிறேன் அர்ரஜுலைன், இரண்டு மனிதர்களை நான் கண்டேன். இப்போ அதை விளங்கப்படுத்த போகிறேன். அல்லதைனி அல்லதானி எப்படியா மாறணும், அல்லதைனியாக மாறணும். ஏனென்றால் நாங்கள் விளங்கப்படுத்துகிற பெயர் சொல் அர்ரஜுலைனி என்பது நஸ்புடைய இளமையில வந்திருக்கிற, எனவே அல்லதைனி தான் மாறணும். அல்லதைனி ஆதா மினல் முஸ்தஸ்ஃபா, ஹாஸ்பிட்டலிருந்து திரும்பிய இரண்டு மனிதர்களை நான் கண்டேன். அதுமாதிரி ரஐத்துல் இம்ரஅதைனி அல்லதைனி ஆததா மினல் முஸ்தஸ்ஃபா, ஹாஸ்பிட்டலிருந்து திரும்பிய இரண்டு பெண்களை நான் கண்டேன். எனவே பிள்ளைகள் இங்கின அல் ரஜுலைனி அல்லதைனி அல் மர்அதைனி அல்லதைனி. அதே மாதிரி ஜெருட இளமை வந்து நான் அதை போடல, எந்தக்கிறேன் ஜெருட இளமைக்கும் இதே மாதிரிதான். மரர்த்து பிர்ரஜுலைனி, நான் ரெண்டு மனுஷர்களை கடந்து சென்றேன். மரர்த்து பிர்ரஜுலைனி அப்போ அல்லதைனி தான், அதை விளங்கப்படுத்துகிறேன், ரைட். எனவே நீங்கள் இருமை ரஃபுடைய இளமையில் அல்லதானி என்று வரும், நஸ்போஜர்ரோ அல்லதைனி என்று வரும். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அல்லதி இதுதானே, அந்த அல்லதி அல்லது அல்லத்தி இந்த இஸ்முல் மௌசூல், இஸ்முல் மௌசூலை அடுத்து வார வசனம், இஸ்முல் மௌசூலை அடுத்து வார வசனத்துக்கு நாங்கள் சொல்கிற ஒரு பேரை கரவிக்கல, அதான் சிலத்துல் மௌசூல். நான் தலைப்பணும் லேசாக போட்டிருக்கிறேன். அல்லது ஜும்லத்துல் மௌசிலா, ஜும்லத்து சிலா என்று சொல்லுவோம், அல்லது சிலத்துல் மௌசூல் என்று. அந்த அல்லதி அல்லதானி என்று சொல்ற அந்த இஸ்முல் மௌசூலிக்கு தானே, அதுக்கு புறவு வார வசனம்.
நங்கினை அடையாளப்படுத்தி காட்டி மாத்தர் ரஜுல் அல்லதி உசீபபி கொரோனா. இன்னும் உசீபபி கொரோனா என்பது நாங்கள் சொல்கிறோம் அது சிலத்துல் மௌசூல் அல்லது ஜும்லத்து சிலா, சிலத்துல் மௌசூல் அல்லது ஜும்லத்து சிலா. இப்படி அந்த அல்லதி அதுக்கு பிறகு வர பெயர் சொல் எப்படிப்பட்ட வசனங்களாக ஜும்லாவாக சிலாவாக இருக்கும் என்பதுதான் நாங்கள் அடுத்த தந்திக்கு. அது நாலு மெத்தட்ல வரலாம், நாலு மெத்தட்ல வரலாம். மூலா ஜும்லா இஸ்மியாவாக வரலாம். நான் உதாரணம் உண்டு கோட்டிக்கு, தம்மல் ஹிவா ருஃபி மா பைனனா, எங்களுக்கு மத்தியில் உரையாடல் பூரணம் பெற்றது. பி தொரை கத்தி வழிமுறை மூலம். அல்லத்தி ஹி அஹ்சன், இப்போ அல்லத்திக்கு பிறகு வர ஹி அஹ்சன் என்பது ஜும்லா இஸ்மியா, அது மிக நல்லம் ஜும்லா இஸ்மியா. எனவே நாங்கள் சொல்கிறோம் ஜும்லா இஸ்மியாவாகவும் அல்லத்திக்கு பிறகு வர வசனம் வரலாம். ஜும்லா துஸ்ஸிலா ஜும்லா இஸ்மியாவாக வரலாம். ஹிய அஹ்சன் என்ற சொல் அல்லத்திக்கு பிறகு, அல்லது ஜும்லா ஃபேலியாவாக வரலாம். ரஹைத்து தாலிப அல்லதி எனாமு ஃபிஸ்ஸஃப், எனாமு ஃபிஸ்ஸஃப் என்பது ஜும்லா ஃபேலியா. அல்லது தர்ஃபா வரலாம். குத்தில அர்ரஜுலு, மனிதன் கொலை செய்யப்பட்டான். எப்படிப்பட்ட மனிதன்? அல்லது அமாமல் பைத், வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற மனிதன், வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற மனிதன் கொலை செய்யப்பட்டான். குத்தில அர்ரஜுலு அல்லது அமாமல் பைத்தி, அப்ப அல்லதிக்கு பிறகு அமாமல் பைத், அமாம தருஃபனா வரலாம். அல்லது ஜார் மஜூராகவும் இருக்கலாம். குர்ஆன் சொல்ற மாதிரி வக்கால் அல்லதீன ஃபின்னாரி, அல்லதீன ஃபின்னார் நரகத்தில் இருப்பவர்கள், லி ஹசனத் ஜஹன்னம் அந்த நரகத்தில் இருக்கிற காவலாளிகளுக்கு சொல்லுவார்கள் எப்படி, உது ஊ ரப்பக்கும், உங்கள் இரட்சகரை நீங்கள் துவா கேளுங்கோ, யுஹஃபிஃப் அன்னா யோமன் மினல் அதாப், எங்களுக்கு ஒரு நாளைக்கு சரி இந்த வேதனையை கொஞ்சம் குறைச்சி தாங்க வேண்டு, உங்களோட இரட்சகரிடம் கேளுங்கள் என்று நரகத்தில் உள்ளவர்கள் கூறினார்கள். அல்லதீன ஃபின்னர், எனவே அல்லதிக்கு பிறகு வார அந்த ஜும்லா, ஜும்லா துஸ்ஸிலா நாங்கள் சொல்கிறோம் ஜார் மஜூராகவும் இருக்க வேண்டும். ரைட், இது முக்கியமான பகுதி. ரைட், அடுத்தது பிள்ளைகள் நாங்கள் விலங்கெடுத்துக் கொள்ள வேண்டிய இன்னொண்டிக்கு வமீருசிலா, இன்னொண்டி வமீருசிலா அல்லதிக்கு பிறகு வர வார வசனம் சில போது அல்லதிக்கு முன்னுக்குள்ள அந்த பெயர் சொல்லோடு நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அல்லதிக்கு முன்னுக்குள்ள பெயர் சொல்லோடு கனெக்ட் பண்ண வேண்டிய தேவைக்கும். அப்படி கனெக்ட் பண்ணுகின்ற போது நீங்கள் தமீரை யூஸ் பண்ணினால் அதுக்கு தமீருக்கு பேர் சொல் தான் தமீரு சிலா. உதாரணம் பாருங்கள், ஜா அர் ரஜுல், மனுஷன் வந்தான். அல்லதி தரப்து ஹு, நாங்கள் அல்லதிக்கு புறவு போடுற வினை சொல் நாங்கள் அல்லதிக்கு முன்னுக்குள்ள பெயர் சொல்லோடு தொடர்பிக்குதா இல்லையான்னு பார்க்கணும். தொடர்படுவதாக இருந்தால் ஜா ரஜுலு அல்லது தரப்தூஹு, நான் அடித்த மனிதன் வந்தான். அப்போ அதில் அந்த ஹூவை நீங்கள் கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டியிருக்கும். ரெண்டாவது பாருங்கோ, அப்படி ஒரு தமீர் வரா அது வராது. ஜா ரஜுல் அல்லது தரப முஹம்மதன், முஹம்மதை அடித்த மனிதன் வந்தான். ரெண்டு வசனத்தையும் நல்லா பார்த்தா எங்களுக்கு விளங்கும். அல்லதிக்கு பிறகு வார முதலாவது வசனத்துக்கு தரப என்ற சொல் அரப் தூதனை நான் அடித்தேன், யாரை அடித்தேன், அந்த மனுஷனை. அப்போ நான் அடித்த மனிதனுடைய சொல்ல நேரம் அந்த தரப சும்மா தரப் தூ என்றால் யாரைன்னு கேள்வி வரும். முன்னு ஜோயின் டாக்குற முன்னுக்கு சார் அந்த மனுஷன் தான். ஜா ரஜுலு அல்லது தரப் தூ ஹூ, நான் அடித்த மனிதன். ரெண்டாவது வசனம் அப்படி இல்லை, ஜா ரஜுலு அல்லது தரப முஹம்மதன், முஹம்மதை அடித்த மனிதன் வந்தார். எனவே தமீருசிலான சில நேரம் அல்லதிக்கு முன்னுக்குள்ள அந்த மாரிஃபாவான பெயர் சொல்லுக்கும் நீங்கள் அல்லதிக்கு பிறகு போட போகிற ஜும்லா இஸ்மியாவோ ஜும்லா ஃபியலியாவோ எதுவாக இருந்தாலும் அதுக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்குமாக இருந்தால் அந்த தமீரை நீங்கள் கட்டாயம் இங்கே சேர்த்துக்கிறோனும். இதுக்கு தான் தமீரு சிலா என்று சொல்கிறேன். ரைட், இது மூணாவது. என்றாலும் சில கட்டங்களில் அல்லாஹுத்தாலா குர்ஆனில் போட்டிக்கிற மாதிரி தமீரை போட்டால் மிச்சம் நல்ல, ஆனால் குர்ஆனில் போடாமலும் எழுதிக்கிறது. காரணம் என்ன கேட்டால் வசனம் தெளிவாக விளங்குது என்பதால். உதாரணமாக போட்டிக்கு எஹாதல்லதி பஅஸல்லாஹு ரசூலா, எஹாதா இவரா, அல்லதி பஅஸல்லாஹு ரசூ, அல்லாஹு தஆலா தூதராக அனுப்பியவர் இவரா. உண்மையில் எப்படியும் வரணும் என்றால் எஹாதல்லதி பஅஸஹு, பஅஸ
அது ஹாதாக போம் ஹூ பஹு அல்லாஹு அல்லாஹு தாலா தூதராக இவரைய அனுப்பினான். ஹாதல்லதி பஅஸஹூன்னு வருவான் அல்லாஹ் குர்ஆன்ல, அப்படி இல்லை ஹாதல்லதி பஅஸல்லாஹு ரசூலா. அதே பாருங்க அடுத்த வசனம், வலா தக்துலு நப்சல்லதி, நப்சு கல் வரணும் அல் போடுவாட்டில்ல, வலா தக்துலு நப்சல்லதி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக்கி, சத்தியத்தின் அடிப்படையிலே அல்லாமல் அல்லாஹ் ஹராமாக்கிய எந்த ஒரு ஆத்மாவையும் நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். இப்போ வலா தக்துலு அந்நப்ஸ் அல்லதி ஹர்ரமஹான்னு வரணும், அல்லாஹ் எதை ஹராமாக்கிறா முன்னுக்குள் நப்ஸ் ஹர்ரமஹான்னு வரணும். சரியாக நாங்களே எழுதுறேன்னா ஹர்ரமஹா போடத்தான் வேணும். அல்லாஹு தஆலா வசனத்தில் தெளிவாக விளங்குகிறன காரணமாக போடாமல் குர்ஆனில் பிரயோகிச்சு நஹு ஆசிரியர்கள் சொல்கிறாங்க எஸ் போடாமலும் எழுதலாம் வசனம் தெளிவாக இருந்தால். எனவே பொதுவாக நான் சொல்கிறேன், எங்களை மாதிரி நாங்கள் எழுதுகிறோம் கட்டாயம் போட்டு தான் எழுதணும், அப்போ தான் எங்களுக்கு வசனம் சரி. எனவே இப்படியும் இடம்பாடு உண்டு என்றதை இமாம்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. கடைசி பிரச்சனை கேட்டால், இந்த மண், மண் என்பதும் இமாம்கள் சொல்கிற அதுவும் இஸ்முல் மௌசூலில் ஒரு வகை. நீங்கள் அல்லதி போட்ட இடங்களில் உங்களுக்கு மண்ணை யூஸ் பண்ணிடலும், அல்லதி போட்ட இடங்களில் உங்களுக்கு யூஸ் பண்ணிடலும். அதை எப்படி சொல்ல கேட்டால், நீங்கள் மண் யூஸ் பண்ண இடம் ஒருமையா இருமையா பண்மையா ஆண்பாலா பெண்பாலான்னு பார்க்க தேவையில்லை, அதுக்கு நீங்கள் டைரெக்டாக மண்ணை யூஸ் பண்ண. ஜா அர் ரஜுல் மண் தரப் துஹு, நான் யாரை அடித்தேனோ அந்த மனுஷன். ஜா அர் ரஜுல் மண் தரப முஹம்மத், அவர் தாரண்டால் முஹம்மதை அடித்த மனுஷன். ரைட், உதாரணம் நாங்கள் இங்கே கீழ் உதாரணம் போடு, ஜா அ ஜா அ மண் லரப் துஹு, ஜா மண் லரப முஹம்மதன், நான் யாரை அடித்தேனோ அவர் வந்தார். ஜா மண் லரப முஹம்மதன், முஹம்மதை அடித்தவர் வந்தார். ரைட், எனவே மண் என்பதையும் நாங்கள் சொல்கிறோம் இஸ்முல் மௌசூலாக பயன்படுத்த முடியும்.